நாள் 13 மன்னிக்கப்படுதலும் கண்டிக்கப்படுதலும். இந்த பரிசேயன் இயேசுவை தன்னுடன் விருந்துண்ண அழைத்தான். இயேசு அவன் வீட்டிற்கு சென்று சாப்பிட உட்கார்ந்தார். பிள்ளைகளே, போய்விடுங்கள், நான் சொல்றதை கேளுங்கள், போங்கள். இவர்கள் மிகவும் குறும்புக்காரர்கள், எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள். இவள் ஏன் இங்கு வந்தாள் எனக்கு தெரியாது. அவள் என்ன செய்கிறாள்? இவர் மெய்யாக வீட்டிற்கு தரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற இவள் யார் என்றும், இவளுடைய பாவ வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றும் அறிந்திருப்பார். சீமோன், இந்த ஸ்திரீ யார் என்று நான் அறிவேன். உனக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டும். ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும். கொடுக்க அவர்களுக்கு முடியாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான்? எவனுக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவனே என்று நான் நினைக்கிறேன். சரியாக சொன்னாய். இந்த ஸ்திரீ பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிறினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவ்வளோ உள்ளே வந்ததிலிருந்து என் பாதங்களை ஓயாது முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவ்வளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடு இப்போ அந்த பெண்மணியின் செயல்பாடுகள் எப்படி எல்லாவற்றிற்கும் சவாலாக அமைந்தது? பரிசேயன் மற்றும் அந்த பெண்மணியின் செயல்பாடுகள் மற்றும் நெறிகள் எவ்வாறு ஒன்றுக்கொன்று முரண்பட்டன? நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இயேசு எனக்கு சவால் விடுகின்றார்.